இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம். அதாவது நேற்று இந்தியா வந்து ஆஸ்திரேலியா மண்ணில் போய் 32 வருஷத்துக்கு பிறகு அந்த ஒரு சில மைதானத்தில் ஆளுங்களே இல்லாமல் வெற்றி பெற்றிருக்காங்க. பயங்கர சந்தோஷமான ஒரு சில விஷயமாக இது போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பயங்கர காண்டா கோலி அவர்கள் கத்திருக்காரு. கோலிக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அடுத்ததாக இங்கிலாந்து தொடர் வந்து போக போகிறோம், அதுக்காக மீட்டிங் நடந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோவப்பட்டிருக்காரு கோலி, எனக்கு இவங்க தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டிருக்காரு. அதற்கான காரணங்கள் என்ன, அதாவது இந்த வெற்றியால் கோலிக்கு என்ன வருத்தம், என்னவெல்லாம் கோலியை சுற்றி இருக்கவங்க பேசுகிறாங்க, கோலி ரசிகர்கள் பேசுனாங்க, ஏன் கோலி அவர்கள் காண்டானார், மைதானத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிற பல முக்கியமான காரசாரமான ஒரு சில விவாதங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும், ரஹானேவோட கேப்டன்சியில் நேற்று பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் புது புது பிளேயர்ஸை வச்சு கண்டிப்பாக தோற்றுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட ஒரு இடத்துல வந்து வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதனால் வந்து ஒன்டேவாக இருக்கட்டும், T20 இருக்கட்டும், இதில் வந்து கேப்டனாக கோலி இருக்கட்டும், ஆனால் டெஸ்ட் சீரீஸில் ரஹானேவே கேப்டனாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கோலி ரசிகர்கள்லாம் கொஞ்சம் பயந்துட்டாங்க, என்னடா ரஹானேலாம் வந்து ஜெயிக்கவா போகிறாரு வச்சு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இப்படி இருக்கும்போது ஜெயிக்கவே முடியாதுன்னு நினச்ச இடத்துல பார்த்திங்கன்னா ரஹானே வந்து ஜெயிக்க வச்சிட்டாரு. ஸோ அதனால் எல்லாருமே ரஹானேவே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஏன், மும்பை இந்தியன்ஸோட கேப்டனாக இருக்க நம்ம ரோஹித் சர்மா, இந்தியாவோட வைஸ் கேப்டனாக இருக்க ரோஹித் சர்மா, அவர் கூட வந்து கேப்டனாக இல்லை, 4வது போட்டியிலையும் 3வது போட்டியில் விளையாடும் போது கூட பார்த்திங்கன்னா ரஹானேவை தான் கேப்டனாக போட்டாங்க. ஸோ ரொம்ப இது மாதிரி வந்து காரசாரமாக போயிட்டு தான் இருக்குது. என்ன தான் ஒற்றுமை அப்படின்னு பேசினாலும் கோலிக்கும் அந்த ரோஹித் சர்மாவுக்கும் இந்த வருத்தம் இருக்க தான் செய்யும். என்றைக்கு தோனி வந்து டீமில் இருந்து கேப்டன்சி கோலி கொடுத்தாங்களோ, எப்படி தோனி ரசிகர்களுக்கு பயங்கர காண்டாச்சோ, சேம் அதே போல் தான் இப்போ பார்த்திங்கன்னா கோலி ரசிகர்களுக்கும் கோலிக்கும் பயங்கர காண்டில் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்டா வந்து கோலி ஒரு இந்த மேட்ச் விட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி கூட வருத்தப்பட்டிருக்காரு. ஒருவேளை இந்த ஆஸ்திரேலியா மண்ணில் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவை தவிர வேறு யாரும் ஜெயித்ததே கிடையாது, அதுவும் கோலி இல்லாத சமயத்தில் ரோஹித் சர்மா வந்து அந்த 3வது மேட்ச் 4வது மேட்ச் ஆன சமயத்தில் முக்கியமான புதுமுகங்கள் அறிமுகமான சின்ன சின்ன பசங்க இவங்களை வச்சு ஜெயிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆஸ்திரேலியாவுக்கு பெரிய அவமானமாக இருந்தாலும் இந்திய அணியில் கோலிக்கு முக்கியமான பிளேயர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு. ஏன்னா நாம் இருந்தால் கூட ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்ட விஷயத்தில் இவங்க ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில பேச்சுகள் போயிட்டு தான் இருக்கு. சரி, அந்த வெற்றிக்கு பிறகு சந்தோஷப்பட்டாலும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங் நடந்திருக்கு, அதில் கோலி மிகவும் கராரா பயங்கரமாக பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கிலாந்து தொடருக்கு எதிரான இந்திய அணியில் யாரையெல்லாம் எடுக்க வேண்டும் என்பதில் கேப்டன் கோலி மிகவும் கராராக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்திய அணியில் கடந்த சில வருடங்களாக கோலிக்கு ஆதரவான வீரர்களுக்குத்தான் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது என்று புகார் உள்ளது. தோனிக்கு கீழிருந்த பல வீரர்கள் நீக்கப்பட்டு கோலி தனக்கென்று புதிய அணியை உருவாக்கியது குறிப்பிடத்தக்கது. இதிலும் கூட ரோஹித் சர்மாவிற்கு ஆதரவான சூரியகுமார் யாதவ், இசான் கிஷன் போன்ற வீரர்களுக்கு கோலி வாய்ப்பு கொடுப்பதில்லை என்று புகார் உள்ளது. இப்போது இந்திய அணியில் சிராஜ், சைனி, சாகல், வாஷிங்டன் சுந்தர் போன்ற ஆர்சிபி வீரர்களும், மயங்க் அகர்வால், ராகுல் போன்ற முன்னாள் ஆர்சிபி வீரர்களும் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். கோலியிடம் நட்பாக இருக்கும் பும்ரா, பாண்டியா போன்ற சில மும்பை வீரர்களுக்கு மட்டும் வாய்ப்பளிக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் இந்திய அணியில் கோலி ஆதிக்கம் செலுத்துகிறார் என்று புகார் எழுந்தது. ஆஸ்திரேலியா தொடருக்கு எதிரான இந்திய அணி தேர்வு கூட விமர்சனங்களை சந்தித்தது. இப்படிப்பட்ட நிலையில் கோலி தேர்வு செய்த அணிதான், அதிலும் பெரும்பாலான ஆர்சிபி வீரர்கள் தான் தற்போது இந்திய அணியின் வெற்றிக்கு உதவியுள்ளனர். ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் தொடரை வெல்ல கோலி தேர்வு செய்த அணிதான் உதவியது. இந்த நிலையில்தான் இங்கிலாந்துக்கு எதிரான தொடருக்கான இந்திய அணி தேர்விலும் கோலியின் முடிவே முக்கியத்துவம் பெற்றுள்ளது. நேற்று மாலை இதற்கான மீட்டிங் நடந்தது. வெறும் 30 நிமிடம் மட்டுமே இந்த மீட்டிங் நடந்தது. இந்த மீட்டிங்கில் நீண்ட நேரம் கோலி மட்டுமே பேசியுள்ளார். நான் சொல்லும் அணியை எடுங்கள், இந்த வீரர்கள் தான் அணியில் இருக்க வேண்டும் என்று நேற்று மீட்டிங்கில் கோலி மிக மிக கராராக கோபமாக கத்தியுள்ளார். கோலி தேர்வு செய்யும் வீரர்கள் நன்றாக ஆடுவதால் தேர்வுக்குழுவும் இவரின் பரிந்துரையில் மாற்றம் செய்யவில்லை. கோலி பரிந்துரையின் அடிப்படையில் பிரித்விஷா போன்ற வீரர்கள் நீக்கப்பட்டுள்ளனர். மயங்க் அகர்வால், ராகுல் போன்றவர்கள் மீண்டும் அணிக்குள் வந்துள்ளனர். வாஷிங்டன் சுந்தரும் இந்திய டெஸ்ட் அணியில் நிரந்தர இடம் பிடித்துள்ளார். முழுக்க முழுக்க கோலியின் விருப்பத்தின்படி முதல் 2 டெஸ்ட் போட்டிக்கான அணி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த தொடரின் முதல் 2 டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணி விவரம் நேற்று வெளியானது. அதன்படி விராட் கோலி, ரோஹித் சர்மா, சுபம் கில், மயங்க் அகர்வால், புஜாரா, ரஹானே, ரிஷப்பன், சாகா, பாண்டியா, KL ராகுல், பும்ரா, இசாந்த் சர்மா, சிராஜ், சர்துல் தாகூர், அஸ்வின், குல்தீப் யாதவ்,
வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல் ஆகியோர் தற்போது சேர்க்கப்பட்டுள்ளனர். அதாவது இதில் என்ன இன்னொரு பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்திரேலியா மண்ணில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லணும், சரியாக சொல்லணும் அப்படின்னா, ரஹானேவை வச்சு இவங்க எல்லாம் வந்து கோப்பையை வாங்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபமும் கோலிக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் பேசப்பட்டு வருது. ஏன்னா ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான டெஸ்ட் தொடரில் வென்றதன் மூலம் இந்திய அணியில் ரஹானேவின் மதிப்பு தற்போது உயர்ந்திருக்குன்னே சொல்லலாம். பல திருப்பங்கள் சர்ச்சைகளுக்கு இடையில் நடந்த பார்டர் கவாஸ்கர் கோப்பையை 2-1 என்ற கணக்கில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இந்தியா தற்போது கைப்பற்றியுள்ளது. இந்திய டெஸ்ட் அணியின் வெற்றி கிரிக்கெட் உலகை திரும்பி பார்க்க வைத்துள்ளது என்பது ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு முக்கிய காரணம் நம்ம 5வது நாளில் அடித்த அடி 1-1 தான். ஏன்னா ஸ்மித் வந்து அது வந்து பாராட்டியிருக்காரு, ஆஸ்திரேலியாவில் அதனுடைய மண்ணிலேயே போய் வீழ்த்தி 2வது முறையாக பார்டர் கவாஸ்கர் கோப்பையை இந்திய அணி வென்று சாதனை படைத்துள்ளது அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து பாராட்டியிருக்காரு, ஸ்மித் வந்து பாராட்டியிருக்காரு. இதனால் ஒரு புறம் பிசிசிஐ வந்து இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் அஜின்கே ரஹானே அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும், கோலி வந்து என்ன கரரா சொல்லியிருக்காருன்னா, ரஹானே எவ்வளோ பெரிய கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தாலும் அந்த தேர்வுக்குழு பண்ணது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரவி சாஸ்திரி அவர்கள் சொல்லும்போது கூட இந்த வெற்றி முழுக்க முழுக்க ரஹானேவின் கேப்டன்ஷிக்கு கிடைத்த வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் பெரும்பாலான பிசிசிஐ நிர்வாகிகளும் அணியின் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரியும் கோலிக்கு ஆதரவாக பேசியிருக்காங்க. இது கோலி உருவாக்கிய அணி, கோலி இல்லாமல் இந்திய அணி ஆடினாலும் வீரர்கள் எல்லோரும் கோலி மூலம் வாய்ப்பு பெற்றவர்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதாவது ரவி சாஸ்திரி இவங்கெல்லாம் கோலிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆனால் இந்த வெற்றி வந்து ரஹானேவுக்கு உரியது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ரஹானேக்கு சப்போர்ட்டு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கோலிக்கு சப்போர்ட்டு. அதே போல் நடராஜனை அணியில் கொண்டு வந்தது கோலி, வாஷிங்டன் சுந்தர், சைனி, சிராஜை ஆர்சிபி மூலம் இந்திய அணிக்கு கொண்டு வந்தது கோலி, சுபம் கில்லை 2017 பாராட்டி முதல் வாய்ப்பு கொடுத்தது கோலி, இந்த பவுலிங் படை கோலி உருவாக்கியது என்று கோலிக்கு தற்போது பார்த்தீங்கன்னா பாராட்டுகள் குவிந்து வருது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் இன்னொரு பக்கம் அணியிலேயே இல்லை கோலி, எப்படி வந்து கோலிக்கு இந்த பாராட்டுகள் போகும்? ரஹானே தான் அந்த களத்தில் அந்தந்த சமயத்தில் வந்து அவர் வந்து சொன்னார், ஸோ ரஹானேக்கு தான் இந்த பாராட்டுகள் போகும் அப்படிங்கிற மாதிரி ரஹானேக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அதாவது அணியில் இருந்தவங்கலாம் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கோலி இருந்தால் கோலி சொல்கிற முடிவை மட்டும்தான் நம்ம வந்து கேட்டாகணும், கோலி வந்து இந்த ஓவரில் பால் கொடுக்குறாரு, இந்த ஓவரில் இது பண்ணுறாரு அப்படின்னா அவர் சொல்கிறதான் கேட்டாகணும். ஆனால் ரஹானே அப்படி கிடையாது, ரஹானே வந்து 5 கேட்பார். இப்போ அவர் ஒரு முடிவெடுக்கிறாருன்னா, இது ஓகேவா, இந்த மாதிரி பண்ணலாமா, இது ஓகேவா, இந்த மாதிரி பண்ணலாமான்னு ஒவ்வொரு வீரர்கிட்டையும் ஒரு 2-3 பேர்கிட்ட பார்த்திங்கன்னா ஆலோசனை செஞ்ச பிறகு தான் அந்த முடிவு வந்து எடுக்கிறாரு. அதனால் ரஹானேக்கு நல்ல முடிவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரஹானேவும் நிறைய பேர் பாராட்டுகள் தெரிவிச்சுட்டு வராங்க. அங்கே உள்ள இருக்க வீரர்களே நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரஹானே பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி பாராட்டுகள் தெரிவிச்சிருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு ரஹானேவே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கூட பாத்தீங்கன்னா சொல்றாங்க. டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கும் ரஹானேவே கேப்டனா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரஹானே ஆதரவாளர்கள். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து கோலி உருவாக்கிய அணி, அதனால கோலிக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க, உங்களோட பார்வை எப்படி இருக்கு, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன, இந்த வெற்றியின் மூலம் கோலிக்கு வந்து சொந்தம், கோலி தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்றீங்களா, இல்ல ரஹானே காரணம் சொல்றீங்களா, ரஹானோட கேப்டன்சி காரணம் சொல்றீங்களா, உங்களோட ஆதரவு யாருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணலாம். இதுல யாரோட ஆதரவா இருந்தா நமக்கு என்ன, வெற்றி பெற்றது இந்தியா அப்படின்னு சந்தோஷப்படுறவங்களா இருந்தா மறக்காம இந்த தகவலை லைக் பண்ணுங்க. இதே போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.